வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1-3 மலர் ஒர்க் புக்ல செகண்ட் யூனிட் வடிவங்களையும் உருவங்களையும் அறிவேன். இதுல முதல்ல ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே, விதவிதமா திங்க தோசை வேண்டுமே, தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே, விதவிதமா திங்க தோசை வேண்டுமே. வட்ட வட்டமாக தோசை வேண்டுமே, ஆசையாக திங்க தோசை வேண்டுமே, தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே, விதவிதமா திங்க தோசை வேண்டுமே. கட்டங்கட்டமாக தோசை வேண்டுமே, கடிச்சு கடிச்சு திங்க தோசை வேண்டுமே, தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே, விதவிதமா திங்க தோசை வேண்டுமே. முக்கோணமாக இருக்கும் தோசை வேண்டுமே, மூக்கு பிடிக்க திங்க தோசை வேண்டுமே, தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே, விதவிதமாய் திங்க தோசை வேண்டுமே. தொப்பி போல இருக்கும் தோசை வேண்டுமே, தொப்பை வயிறு நிறைய தோசை வேண்டுமே, தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே, விதவிதமா திங்க தோசை வேண்டுமே. தென் 2.1 வளைவான பொருட்களை வட்டமிடுக, தட்டையான பொருட்களை கட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பசங்களை நம்ம வந்து வளைவான பொருள் தட்டையான பொருள் பார்த்து அதை எது வட்டம் போடணும் எது கட்டம் போடணும் பார்த்து போட சொல்லணும். தென் பொருத்துக வடிவம் கொடுத்துருக்காங்க, அதோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட முப்பரிமாண வடிவம், அதோடைய பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொருளோட வடிவம் வடிவத்தோட உருவம் கரெக்டாக பார்த்து பசங்களை நம்ம வந்து மேட்ச் பண்ண சொல்லணும். தென் பொருட்களின் விளிம்புகளை வரைகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க பொருட்களை அந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணனாலே விளிம்பு கிடைச்சிரும். இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஏன்னா அவனுக்கு விளிம்புனா என்னன்னு கன்ஃபியூஸ் நிறைய இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து விளிம்பு ஈஸியாக கற்றுக்குவான். தென் பொருட்களின் முப்பரிமாண உருவத்தின் பேரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க பொருளோட முப்பரிமாண உருவத்தோட பேர் என்னன்னு பார்த்து பசங்களை வந்து எழுத சொல்லணும். தென் சரியான விடைக்கான கட்டத்தை வந்து வண்ணமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேள்வியை வாஸ்து பார்த்து அதுக்குரிய பதில் என்னவோ அதை வந்து பசங்களை வந்து கரெக்டாக ஷேர் பண்ண சொல்லணும். ஸோ நான் இங்கே வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும், சிந்திக்கிற மனப்பான்மை வரும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம். லாஸ்ட் ஒன்று வந்து உருளை மற்றும் கூம்பு சேர்ந்த உருவம் ஒன்றை வரைகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ஒரு 3 உருவம் வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி பசங்க வேறு ஏதாவது கிரியேட்டிவிட்டியாக வரைஞ்சா கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். தென் தட்டையான பொருளுக்கு மஞ்சள் வண்ணமும் வளைவான பொருளுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களை நம்ம என்ன பண்ண சொல்லணும் அப்படின்னா அது என்ன வடிவத்தில் இருக்குன்னு பார்த்து தட்டையா வளைவான்னு பார்த்து அதுக்குரிய கலர்ஸை வந்து பசங்களை வந்து நம்ம பண்ண சொல்லணும். தென் பொருளோட ஒரு பக்கத்தை அச்சு பதித்து கிடைக்கும் வடிவத்தின் பெயரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முப்பரிமாணத்தோட இருபரிமாணம். ஸோ கரெக்டாக பசங்களை அது வடிவத்தில் உள்ள பொருள் எடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ணி கூட நம்ம வந்து எழுத சொல்லலாம். இல்லைனா கரெக்டாக அதோட வடிவத்தை கெஸ் பண்ணி வரைஞ்சி எழுத சொல்லலாம். கொடுக்கப்பட்டுள்ள இருபரிமாண வடிவங்களை பயன்படுத்தி உனக்கு பிடித்த உருவத்தை உருவாக்குக சொல்லியிருக்காங்க. ஸோ பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உருவத்தை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வீல் இப்படி போடலாம், இல்லை கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளி கூட வீல் போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வரையலாம். நான் இங்கே ஒரு 3 உருவங்கள் வந்து வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி இல்லை இதை விட வித்தியாசமாக பசங்க வரைஞ்சாங்கன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி கிளாப் கூட பண்ண சொல்லலாம். அடுத்தது என்னன்னா விளிம்புக்கு பச்சை கலரும் முனைக்கு வந்து சிவப்பு கலரும் சொல்லியிருக்காங்க. ஸோ விளிம்புக்கு பச்சை கலர், முனைக்கு வந்து சிவப்பு கலர். ஸோ விளிம்புனா என்ன முனைனா என்னன்னு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அடுத்து சாய்வு கோடுகள் உள்ள பக்கத்தோட சரியான வடிவத்திற்கு வண்ணம் தீட்டி அதோட பேரை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் சாய்வு கோடு, இதுக்குரிய வடிவம் கலர் பண்ணி பேர் எழுதணும்.
சோ இது மாதிரி பசங்களே வந்து கலர் பண்ணிட்டு பேர் எழுத சொல்லணும் இதே கலர் தான் பண்ணனும்ன்ற நெசெசரி இல்ல நான் சும்மா பண்ணிருக்கேன் பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதணும் சொல்லிருக்காங்க சோ பொறுத்துக கேள்வி வாசிச்சு அதுக்குரிய வடிவம் எதுன்னு பார்த்து பசங்களே வந்து மேட்ச் பண்ண சொல்லணும் தென் சரியான விடையை வட்டமிடுங்கன்னு சொல்லிருக்காங்க கேள்வி வாசிச்சு எது சரியான பதிலோ அத வந்து வட்டம் போட சொல்லணும் அடுத்து சரியா தவறா எழுத சொல்லிருக்காங்க வாசிச்சு பார்த்து எது சரி எது தவறுன்னு பசங்களே நம்ம எழுத வைக்கணும் அடுத்து சரியான விடையை டிக் செய்யணும்னு சொல்லிருக்காங்க சோ ரெண்டு கொடுத்திருக்காங்க எதுல சரியோ அத மட்டும் நம்ம என்ன பண்ணனும்னா டிக் போடணும் அடுத்து கோடிட்டடங்களை நிரப்புக சோ இந்த நிரப்புகதையும் பசங்களே வாசிக்க வச்சு சரியான ஆன்சர் வந்து நம்ம எழுத வைக்கணும் நானே செய்வேன் ஐ கேன் டு பார்ட் வந்துச்சு தட்டையான மற்றும் விளிம்புகள் கொண்ட பொருளை டிக் செய்க சோ தட்டையா இருக்கணும் விளிம்பு இருக்கணும் சோ அத மாதிரி ஒவ்வொரு கேள்வியையும் வாசிக்க வச்சு அதுக்குரிய சரியான பதில் எதுன்னு பார்த்து பசங்களே வந்து நம்ம வந்து டிக் போட சொல்லணும் அடுத்து படத்துல உள்ள முக்கோணங்களை எண்ணி எழுதுகன்னு சொல்லிருக்காங்க சோ இதில இருக்க முக்கோணங்கள் எவ்வளவுன்னு பசங்களே எண்ணி எழுத சொல்லணும் அடுத்து கேள்வி வாசிச்சு எந்த வடிவம் பார்த்து டிக் போட சொல்லணும் இதுவும் அதேதான் அடுத்து எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவத்தின் பெயர் கேட்டிருக்காங்க சோ பசங்களே யோசிச்சு எழுத சொல்லணும் அதே மாதிரி இதையும் கேள்வி வாசிச்சு அதுக்குரிய பதில் எதுன்னு பார்த்து பசங்களே எழுத சொல்லணும் இதோட வந்து அழகு இரண்டு அந்த வடிவங்களும் உருவங்களும் பாடம் முடியுது அழகு மூன்று வந்து என்னை அறிவேன் எஸ் சார் எண்களை அறிவேன் நாம வந்து அதுல பாக்கலாம் தேங்க்யூ